வைக்கம் வரமத்துல்லாஹி அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய இரண்டு நாட்கள் திருக்குரானுடைய அர்த்தத்தையும் அதில் உள்ள இலக்கண விதிகளையும் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இதுவரைக்கும் தொண்ணூற்றி ஆறு வசனங்களை பார்த்துட்டோம் தொண்ணூற்றி ஏழாவது வசனத்தில் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது இந்த தொண்ணூற்றி ஏழாவது வசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வசனத்துக்கு போனால் தான் அதனுடைய முழு அர்த்தம் நமக்கு வழங்கும் அதான் திருக்குறானை பொறுத்த வரைக்கும் சில வசனங்களுக்கு அனைத்துக்கும் இல்லை சில வசனங்களுக்கு இந்த விஷயத்திற்காக இறங்கியது இந்த சந்தர்ப்பத்துக்கு இறங்கியது இன்னமேற்ற குறித்து அது இறங்கியது இன்ன நபர் விஷயமாக இறங்கியது அப்படின்னு சிலதுக்கு வரலாற்று குறிப்பு கிடைக்கும் வரலாற்று குறிப்புன்னா அப்படியே சஹாபாக்கள் அறிவிக்கணும் அந்த வகி இறங்கின காலத்தில் வாழ்ந்த சபபு நுசூல்ங்கிறத சஹாபி தான் சொல்ல முடியும் பிந்தி வந்தவங்க சொல்ல முடியாது சபபு நுசூல்னால் இறங்கியதற்கான காரணம் ஒரு வசனம் இறங்குனுச்சின்னா அது காரணம் காரணத்தை விளங்கினோம்னா அது கூடுதல் விளக்கம் கிடைக்கும்ல ஓ இன்ன விஷயத்துக்கு தான் இறங்கியிருக்குன்னு தெரியும் பொழுது அந்த வசனம் வந்து கொஞ்சம் பிரைட்டாக நமக்கு விளங்கும் அப்படி உள்ளதுக்கு பேர் அதை சபபு நுசூல் என்று சொல்வார்கள் இந்த டாப்பிக்கை வந்து நான் உழு முழுக்கிறான விரிவாக பார்த்துருவோம் இப்போ இப்போ சொல்லக்கூடிய இந்த வசன இப்போ சொல்லக்கூடிய இன்றைக்கு கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ஜிப்ரியலுக்கு யாரும் எதிரியாக இருக்கக்கூடாது ஜிபிரியலை பகைக்கக்கூடாது அப்படின்ட்டு இப்போ இன்றைக்கி எடுத்துக்கொள்ள வசனம் சொல்ல போ சொல்லுகிறது அதுக்குள்ளே வரலாற்று எதுக்காக இது வந்துச்சுன்னு கேட்டால் இந்த சம்பவம் நீங்கள் புகாரில் கூட ஒரு எடுத்து பார்த்துக்குறங்க நாலாயிரத்தி நானூற்றி எண்பதாவது ஹதீஸு புகாரியில் அதில் என்ன வருதுன்னு கேட்டால் அப்துல்லாஹிபின் சலாம் என்று ஒருவர் இருந்தார் யூத மதத்தில் ரொம்ப பிரபலமான பாதிரியார் அவர் யூத வேதங்களை நல்லா கரைச்சி குடித்தவர் அவர் வேதம் நம்புறதுனால அதன்படி நடக்க விரும்ப இவங்க மாதிரி கிடையாது வேதத்தில் சிலது மறைச்சிக்கிட்டு நமக்கு லாபமானது மட்டும் சொல்கிறது நமக்கு பாதிப்பு வந்தால் மறைச்சிக்கிறதுன்னு இந்த யூதர்கள் மதினா யூதர்கள் நடந்தாங்கல்ல அப்படி இல்லாமல் வேதத்தில் உள்ளது என்னவோ அது அப்படி சொல்லணும் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் உள்ளவர் யாரே இப்னு சலாம் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் வேறு ஒரு பகுதியில் அவர் இருக்கிறார் முகம்மதுன்னு ஒருத்தர் வந்திருக்காரு கடைசி தூதருங்கிறாரு மக்காவுலேருந்து வெற்றி விட்டாங்க மதினாவுக்கு வந்திருக்கிறாரு என்கிற ஒரு செய்தியை அவர் கேள்விப்படுறார் கேள்விப்பட்டு நேர மதினாவுக்கு வந்துடுறார் வந்து ரசூல் சல்லாசலம் அவர்களை சந்திக்கிறார் இப்படி கேள்விப்பட்டோம்னா செக் பண்ணணும்ல அவர் அவர் ஒரு வேதக்காரராக இருக்கிறதுனால இவர் உண்மையில் தூதர் தானா தூதருக்குரிய ஒரு தகுதி இவருக்கு இருக்குதா தூதர் நம்புறதுக்குரிய காரணங்கள் கிடைக்குதா என்பதற்காக வேண்டி நசுல்லாட்டை வந்து என்ன செய்கிறான்னு கேட்டால் நான் மூன்று கேள்வி ஒன்றை கேட்க போகிறேன் அந்த மூணு கேள்வியை வந்து இறை தூதர்கள் தான் தெரிய நபி தான் அறிவார் நபி அல்லாது யாரும் அறிய மாட்டாங்க அதனால் நீ நபியாக இருந்தால் நீ பதில் சொல்லிடுவேன் நீ நபியாக இல்லைன்னா உனக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி மூணு கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அது என்ன கேள்வின்னு கேட்டால் கேமத்து நாளுடைய அடையாளங்கள் இருக்குல்ல அதில் ஃபஸ்ட்டு அடையாளம் என்ன நிறைய அடையாள உலகம் அழியிறதுக்கு வந்து நிறைய அடையாளங்கள் நிகழும் அதில் முதலாவது அடையாளம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு இது இறை நீ இருந்தால் உனக்கு சொல்ல முடியும் இறை இல்லாட்டி உனக்கு சொல்ல முடியாது அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் வந்து உமா அவ்வளோ தாமி அகலில் ஜன்னா சொர்க்கவாசிகளுடைய முதல் உணவு என்ன அப்படின்னு ரெண்டாவது கேள்வி கேட்குறாரு அதுக்கப்புறம் ஒரு குழந்தை வந்து தாயை போலவோ தந்தையை போலவோ இருக்கிற காரணம் என்ன ஒரு குழந்தை பிறக்குதுன்னா சில குழந்தைகள் அம்மா மாதிரி இருக்கிறது சில குழந்தைகள் அப்பா மாதிரி இருக்கிறது இதுக்கு என்ன ரீசன் என்ன இந்த மூணு கேள்வி தான் அவன்கிட்ட கேட்க போகிறேன்னு கேட்குறாரு கேட்டவொன்னே ரசோலா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க இதற்குரிய விடையை வந்து தான் ஜிப்ரியில் வந்து எனக்கு சொல்லிட்டு போகிறாரு நீங்கள் இந்த கேள்வியை கேட்டுட்டீங்க கேட்டவுடனே ஜிப்ரீல் வந்து என்ன செஞ்சிட்டாரு எனக்கு இந்த மூணுக்கும் ஆன்சர் சொல்லி தந்துட்டார் அப்படின்னு ரசூல்லா வந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்தவுடனே அவர் உடனே மடை கே பதிலை கேட்குற முன்னு கேட்குறாரு என்ன ஜிப்ரீலா அப்படின்னு கேட்குறாரு ரசூல்லா வந்து ஆமாம் ஜிப்ரீல் தாங்குறாரு அப்போ அவர் என்ன செய்கிறாரு அப்துல்லா சலாம் சொல்கிறாரு அது உல் யகுதி மினல் மலாய்க்கா மலக்குமார்கள்லையே யூதர்களுக்கு முதல் எதிரி அவர் தானே ஜிபிரியல் மலக்குமார்கள் நாங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்குருவோம் ஜிபிரியில் ஏற்றுக்கிற மாட்டோம் கேட்டால் யகுதி அவருக்கு பிடிக்காது எஹூதிகளுக்கு எதிரி யார் ஜிப்ரியல் அவர் தான் அவங்கள்ட்ட சொல்கிறாரு கேட்குறார் அப்போ தான் இந்த வசனம் இறங்குது ஏன்ப்பா இப்போ ஜிப்ரீலுக்கு நீ இருக்கக்கூடாது ஜிப்ரியல் வந்து கரெக்டான ஒரு ஆள் தான் அப்படிங்கிற விஷயமாக தான் இது இறங்குது அதுக்கு பிறகு அந்த விஷயங்கள் பதிலாம் ரெண்டாவது விஷயம் இந்த வசனம் இறங்குன பேசிக் என்னென்னு கேட்டால் ஜிப்ரீல் அவர்களை வந்து எதிரிகள் யூதர்கள் வந்து ஒரு எதிரியாக பாவித்தார்கள் ஏன்னா அவர் அவர் அதாபை கொண்டு வரக்கூடியவர் அவர் யுத்தத்தை வந்து யுத்த இருந்து போர் செய்யக்கூடிய முழக்காக இருக்கிறாரு அதனால் அவர் எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு ஒரு கருத்தில் இருந்தாங்க அது நம்ம தப்சீரு விளக்கம் படிக்கும்போது ஏன் அப்படி எதிரியாக கருதுனாங்கன்ற அது டீட்டெயில் நிறைய இருக்கிறது நமக்கு இப்போ தேவை என்னென்னு கேட்டால் ஜிப்ரீலுக்கு யார் எதிரியாக இருக்கிறாரோன்னு இப்போ பாசிக்க போகிற வசனம் ஆரம்பிக்குது அது ஏன் இந்த வசனம் இறங்குனுச்சின்னு சொன்னால் இந்த தான் ஒரு இப்போ ஒரு பாதிரியார் வந்து மூன்று கேள்வி கேட்குறாரு அதுக்கு ரசூல்லா பதில் சொல்லும் பொழுது இந்த மூணுக்கு பதில் எனக்கு எல்லாம் சொல்லிட்டான் ஜிப்ரீல் மூலமாக சொல்லிட்டான்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க என்ன ஜிப்ரீல் மூலமாக அவர் எங்களுக்கு எதிரியாச்சே அப்படின்னு அவர் என்ன சார் அது யூதர்களுக்குலாம் அவர் எதிரி மலா ஜிப்ரீல் மலக்கா இருந்தாலும் அவரை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம்னு அவர் சொல்கிறார் ஆனால் பிறகு ஒரு சில வந்துட்டார் அப்துல்லா அஹிமலி சலாம்கிறவரு வந்தார் அது அது பிற பின்ன பின் விஷயம் அவர் செக் பண்ணுறாரு முதல்ல வந்து அந்த கேள்வியெலாம் கேட்குறாரு இப்போ இந்த சம்பவத்தை மனசில் வச்சுக்கிருங்க முழு அதிசை படிக்கிறாருந்தால் புகாரி நாலாயிரத்தி நானூற்றி எண்பதாவது அதிசு உங்களுக்கு தமிழாக்கத்தில் இருக்கும் பார்த்து படிச்சுக்கிறோங்க இப்போ விஷயத்துக்கு வருவோம் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் மண் காண யார் ஆகிவிட்டானோ அது ஒன் எதிரியாக ஆகிவிட்டானோ நீ ஜிபிரியில் ஜிபிரியலுக்கு யார் எதிரியாக இருக்கிறானோ ஜிபிரியலுக்கு யார் எதிரியாக இருக்கிறானோ அது தவறு அப்படிங்கிற மறைக்கப்பட்டிருக்கிறது எதிரியாக இருக்கிறானோ அவர் தான் உனது உள்ளத்தில் இந்த குரானை இறக்குனவர் அப்படிப்பட்ட ஒருத்தரை இப்படி எதிரி அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறத எல்லாம் சொல்ல கா சொல்லி காட்டுறோம் அப்போ அந்த ஜிப்ரீலுக்கு எதிரியாக இருக்கிறார்னு சொல்வது எதுக்கு சொல்லப்படுதுன்னா யூதர்கள் வந்து மலக்குமார்கள் எல்லாருமே அல்லா உடைய படைப்புகள் அவங்க சுயமாக ஒரு முடிவும் எடுக்க மாட்டார்கள் அல்லா சொன்னதை தான் அவங்க செய்வார்கள் இந்த ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் நம்ம ஜிபிரியல்னால் அவர் இஷ்டத்துக்கு வேணுங்கிற செய்கிற மாதிரி சில மலக்குகள் இஷ்டத்துக்கு இவங்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் புரிஞ்சு வச்சுருக்குறாங்க அதனால் ஜிபிரில் நம்ம முடியாதுக்கிறாங்க ஜிபிரியலுக்கு என்ன சுய அதிகாரம் இருக்குது அவர் நினச்சதை செய்ய முடியுமா நினச்சாலே எதிரியாக்கிற முடியுமா நினைச்சாலும் நண்பராக்கிட முடியுமான்ட்டு இந்த பேசிக் அறிவு கூட இல்லாமல் ஜிப்ரீலுங்கிற மழக்கு எங்களுக்கு பிடிக்கான்னு வச்சு விட்டானோ ஜிப்ரீல் வழியாக எது வந்தாலும் என்ன செய்யாது நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜிப்ரீல் தான் எனக்கு சொன்னார்னு சொல்லும்போது அவங்களுக்கு என்னவாக இருக்குது ஒரு திகைப்பாக இருக்கிறது அதை அல்ல அங்கே சொல்லி காட்டுறான் சரியா குள் நபியை நீங்கள் சொல்லுங்கள் மண் காண யார் ஆகிவிட்டானோ அதுவன் காணங்கிறதுக்கு நாக்கிசான ஃபேலு நாக்கு சாண பேலி என்றால் அதுக்கு ஒரு இசுமும் ஒன்று வரும் அதுக்கு ஒரு ஹபரும் ஒன்று வரும் யார் ஆகிவிட்டானோ என்னவாக ஆகிவிட்டானோ காண ஜெய்தும் ஆலிமண் ஜெயிது ஆலிமாக ஆகிவிட்டான்னு சொல்லும் பொழுது காணவுக்கு பிறகு அந்த ஜெய்துக்கு ரஃபு வந்துடும் ஆலிமுக்கு வந்து நசுப்பு வந்துடும் அந்த மாதிரி மண்கான அதுவண் யார் வந்து எதிரியாக ஆகிவிட்டானோ யாருங்கிறது உள்ள அமீர் இருக்கிறது இசுமும் ஹபர் வெளியே வந்துருச்சு யார் எதிரியாக ஆகிவிட்டானோ லி ஜிப்ரீல ஜிப்ரீலுக்கு எதிரியாக எவன் ஆகிவிட்டானோ அதனுடைய முழு வாக்கியத்தை முடிக்கிறது பிறகு இது வரைக்கும் இது வரைக்கும் பார்த்துருவோம் யார் ஜிப்ரீலுக்கு எதிரியாக இருக்கிறானோ அப்படின்னு இங்கே அர்த்தம் இதில் இந்த ஜிப்ரெல்கிற வார்த்தை இருக்குல்ல இந்த ஜிப்ரீலுங்கிற வார்த்தைக்கு வந்து மொத்தம் நாலு விதமாக இந்த ஜிப்ரீல்கிற சொல்ல பயன்படுத்துவாங்க ஜிப்ரீல்னால் அது மலக்குமார்களுடைய முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வானவருடைய பெயர் குரானில் வந்து ஜிப் ரீலு என்று தான் அவருடைய பெயர் வருகிறது இந்த வசனத்தில் இருக்கிற மாதிரி ஜிப்ரீல்னா என்ன ஜிமு பேர் ரே ஏ லாம் அஞ்சு எழுத்து ஜிப் ரீலு என்பது தான் குரானில் அவருக்கு பெயராக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் ஹதீஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு விதமாக இந்த பெயரை உச்சரிச்சிருக்கிறாங்க ரசூப் சுல்லாஸ்லம் சொன்னதாக சில இடங்களில் ஜிப்ரிகளு சில இடங்களில் ஜிப்ர ஈலு ஜிப் ரீலுன்னு சொல்லாமல் இந்த முதல் விஷயம் ரீலு சரியா இது குரான்ல இப்படி தான் இருக்குது இப்போ நம்ம நம்மள வசனம் அதில் வந்து ஜிப்ரீல பற்றி எப்படி தான் இருக்கும் ஜிப் ரீலுன்னு தான் இருக்கும் அஞ்சு எழுத்து தான் இருக்கும் ஹதீஸில் பார்த்தீங்கன்னா சில ஹதீஸுகளில் ஜிப்ர ஈலு ஹம்சா நடுவில் ஜிப்ர ஈலு அப்போ ஜிப்ர ஈல் என்றும் அவருக்கு பேர் அப்படியும் ரசூல் சொல்லா லேசல்ல சொல்லியிருக்கிறாங்க குரான் இல்லை அதிர்சில் வருது ஜிப்ரா ஈலு நடில் ரேயை வந்து நீட்டி விடுறது ஜிப்ரா ஈலு என்றும் அவருக்கு பெயர் அப்படியும் அதிசலில் இருக்குது அப்புறம் ஜிப்ரா ஈலு ஈலுன்னு சொல்லாமல் ஈலு அப்போ ஜிப்ரீலுங்கிற அந்த சொல்லை வந்து நாலு விதத்தில் எப்படி சொன்னாலும் கரெக்டு தான் நாலு ஸ்பெல்லிங் இருக்குது அதுக்கு நாலு விதமாக அந்த சொல்லை வந்து பயன்படுத்துவார்கள் ரசூல்லா பயன்படுத்தினா நம்ம அப்படி விளங்க வேண்டியானா அப்படி பயன்பாடு இருக்குன்னு விளங்கிக்கிற வேண்டியது தான் அப்போ குரானில் வந்து இந்த முதல்ல சொன்ன மாதிரி ஜிப்ரீலு தான் இருக்கிறது ஹதீஸுகளில் வந்து நாலுமே இருக்கிறது சில ஹதீஸில் சில இடங்களில் அவரை பற்றி பேசும்போது ஜிப் சில இடங்களில் ரசூல்லா பேசும்போது ஜிப்ர ஈல் என்று சொல்வார்கள் சில இடங்களில் பேசும்போது ரசூல் சல்லா ஜிப்ரா ஈல் என்று சொல்வார்கள் சில இடங்களில் பேசும்போது ஜிப்ரா ஈலு என்று நாலு இந்த நாளையும் மனசில் வச்சுக்கிறேங்க இந்த நாலுமே கரெக்டு தான் ஜிப்ரீல் என்று சொன்னாலும் சரி ஜிப்ரா ஈல் என்று சொன்னாலும் சரி ஜிப்ரா ஈல் என்று சொன்னாலும் சரி ஜிப்ரா இல் என்று சொன்னாலும் சரி இப்படி நாலு வகையாக அவருடைய பேர் பயன்பாடு இருக்கிறது அடுத்த வசனத்தில் மீக்காயில் பற்றி வரும் அதையும் இப்போ தெரிஞ்சு வச்சுக்கலாம் மீக்காயில் இருக்குல்ல மீக்காளுங்கிற ஒரு முளைக்கை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டால் மூணு விதமாக அதிசயில் வரும் ஏன்னா அடுத்த வசனத்தில் வரும்போது அதை தனியாக சொல்ல வேண்டியதில்லை மீக்காளு தான் அந்த பின்னாடி உள்ள அடுத்த வசனத்தில் வருது மீக்கால் மீக்காயில் குரானில் இல்லை குரானில் வந்து மீக்கால்னு தான் அவருடைய பேர் ஹதீஸுகளில் மீக்கா ஈலு என்று சொல்லப்படுகிறது மீ ஈலு என்றும் சொல்லப்படுகிறது ஜிப்ரீல் மீக்கல் அது ரெண்டு மடக்குக்கு வந்து ஜிப்ரியலுக்கு வந்து நாலு விதமான சொல் இருக்கிறது மீக்காயுக்கு வந்து மூணு விதமாக சொல் இருக்கிறது பழக்கத்தில் மீக்காய் என்று சொன்னாலும் குரானில் அவர் வந்து மீக்கால்னு தான் வருது அது அதுவனில் ஜிப்ரியில் ஓ மீக்கால் இன்னா அது காஃபி காஃபிரீண்டு அடுத்த ஒரு அடுத்த வசனத்தில் அவரை பற்றி சொல்லப்படுது அப்போ ஜிப்ரியலுங்கிற வார்த்தை வந்து நாலு விதமாகவும் மீக்காயில்ங்கிற வார்த்தை வந்து மூணு விதமாகவும் பயன்படுத்தப்படுகிறது குரானில் உள்ளது ஜிப்ரீல் மீக்கால் தான் ஜிப்ரீலு மீதி மீதியெல்லாம் ஹதீசில் பயன்படுத்தப்படுது இது ஒரு அந்த சொல்லை பயன்படுத்துறது எப்படிங்கிறதுக்காக வேண்டி பார்த்துக்குவோம் இப்போ குள்ள நபிகள் நீங்கள் சொல்லுங்கள் மண்கான அதுவன் யா அது ஒன்றா எதிரி எனிமி பகைவன் யார் எதிரியாக இருக்கிறானோ லீ ஜிப்ரியில் ஜிப்ரீலுக்கு எதிரியாக இருக்கிறானோ அப்போ ஜிப்ரியலுங்கிறது வந்து அதில் லாமு வந்துருக்குது லீ ஜிப்ரிலு லாமு என்ன செய்யும் ஜர் செய்யும் அப்போ ஜர் செய்யலை இங்கே ஏன் செய்யலைன்னு கேட்டால் இது வந்து கைர முன்சரீஃப் அதாவது வேற்றுமொழி பெயர் இந்த ஜிப்ரியலுங்கிற அரபி வார்த்தையா அரபி வார்த்தையில் இந்த மாதிரி ஜிப்ரீல் அஞ்சு எழுத்து உள்ள ஒரு சூழலாம் கிடையாது அப்போ ஜிப்ரியலுங்கிறது டிக்ஷனரியில் அர்த்தம் பார்த்திங்கன்னா இருக்காது ஜிப்ரியலுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா அகராதில் என்ன போட்டிருப்பாங்க அது ஒரு மலக்கின் பெயர்னு போட்டிருப்பாங்க அவ்வளோதான் போட்டிருப்பாங்க அது அந்த அது பேராக தான் சொல்லி காட்டுவாங்களே தவிர ஜிப்ரியலுங்கிறது இந்த வார்த்தையிலேருந்து பிறந்தது ஒரு ஒரு வார்த்தையிலேருந்து பிறந்ததுன்னு சொன்னால் அது என்ன வ என்ன வசனு இஸ்முல் ஃபாயிலா இஸ்முல் மஃபுலா இஸ்முல் என்ன மாதிரி ஒரு சொல்லணும்ல அது எதுலேயும் சேராது அப்போ இது ஒரு அவர் அவருக்கு பேர் அப்போ அவருக்கு ஏதோ ஒரு பாஷையில் எல்லாம் இணைஞ்சிருக்கிறான் இந்த அந்த அவருக்கு பேரை வச்சுருக்கிறான் ஜிப்ரீலுங்கிறது ஏதோ ஒரு மொழியில் அந்த பேராக இருந்திருக்கும் பேரை வந்து இப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடாதுல்ல ஒரு ஆளுக்கு அப்துல்லான்னு பேர் இருந்துச்சுன்னு சொன்னால் நல்லா அவருடைய அடிமைன்னு மொழி இருக்கக்கூடாது பேரை அப்துல்லான்னு தான் சொல்லி ஆகணும் எந்த பாஷையில் சொன்னாலும் இப்போ ஜார்ஜ் புஷ்ஷுன்னு இருக்கார் ஜார்ஜ் புஷ்ஷுங்கிறது ஆங்கிலத்தில் உள்ளது நீங்கள் அரபியில் பேசும்போது அர்த்தம் அர்த்தம் செய்வதா ஜார்ஜ் புஷனை சொல்வதா தமிழில் அவரை பற்றி குறிப்பிட்டா என்ன செய்யணும் ஜார்ஜ் புஷ்ஷன் தான் சொல்லணுமே தவிர அதுக்கு மொழிபெயர்த்து சொல்லக்கூடாது பெயர்களை பொறுத்த வரைக்கும் அதனால் ஜிப்ரியல்ங்கிறது வந்து ஒரு மொ ஏதோ ஒரு மொழியில் அந்த வார்த்தை இருந்திருக்குது அதுவே அவருடைய பெயராக இருக்கிறது எல்லோரும் எல்லாருமே என்ன செய்வாங்க கிறிஸ்தவரோட கெப்ரியல்பாங்க கிறிஸ்தவர்கள் ஜி ஜி காஃப் மாதிரி அப்படி எல்லார்ட்டையுமே இந்த பேர் தான் அவர் அவர் பயன்படுத்தப்படுகிறது வணங்குதா அப்போ ஜிப்ரீலுங்கிறது வந்து பிறமொழி பேராக இருக்கிற காரணத்தினால் அதுக்கு வந்து ஜர்ரும் வராது தன்மீன் வராது அப்போ இல்லை ஜிப்ரி ஜிபிரி லூ ரெண்டு தான் ஜிபிரி லுன் நன் நண் வராது அல்ல ஜிப்ரீலி வராது என்ன தான் வரும் ரஃபது செய்யும்போது ஜிப்ரீலு நசப்பும் ஜர்ரும் செய்யும் செய்யும்போது ஜிப்ரீல அப்போ லாம் வந்துருக்கிறது ஜர் செஞ்சுருக்குது இதுதான் ஜர் ஜிப்ரியலன்னு ஃபத்தகு வச்சிருக்கிறோம்ல இந்த ஃபத்தகு தான் இதனுடைய ஜர் இதை வணக்கம் அப்போ யார் ஜிப்ரீலுக்கு எதிரியாக இருக்கிறாரோ அவரை அவரை கண்டித்து தான் அந்த இறங்குது இந்த வசனம் யாரை கண்டிக்குது அப்துல்லா அஹிபின் சலாம் வந்து ஜிப்ரீல் சொன்னாலாம் என்ன அவர் எங்களுக்கு எதிரிங்கிறார்ல அவர் அவர் சொன்னதுக்கு மறுப்பாகத்தான் அந்த ஸ்பாட்டில் தான் இந்த வசனம் இறங்குது அப்போ யார் ஜிப்ரீலுக்கு எதிரியாக இருக்கிறாரோ ஃப அவர்தான் இன்ன கொண்டு அவர் தான் இதை இறக்கினார் இதைங்கிறது குரான் நஸ்ஸலகுன்னா இதை இறக்கினார் அலா கல்விக்கு உமது உள்ளத்தில் அவர் இறக்கினார் உமதுங்கிறது ரசா குறிக்கும் உமது உள்ளத்தில் இறக்கினார் பி இதுனில்லாஹி அல்லாவுடைய உத்தரவு பிரகாரம் இறக்கினார் இப்படின்னு சொல்லி வருது இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அப்போ இந்த மண்கானன் வருதுல்ல இந்த மண் வந்துச்சின்னு சொன்னால் ஷருத் மண் மொழி ஏற்கனவே சொல்லிட்டோம் என்ன சொல்லிட்டோம் மண் என்பது கேள்விக்குறியாக வரும் மண்லரை பக்க உன்னை எவன் அடித்தான் இப்படியும் அந்த மண்ங்கிறது வரும் மோசுலாகவும் வரும் மோசுலாம் என்ன செய்யும் வரும் அப்போ ஜா வந்தான் மண் அற பக்கம் உன்னை அடித்தானே அவன் வந்தான் மோசூலாகவும் வரும் இன்னொன்று என்னன்ட்டு கேட்டால் ஷருத்தாகவும் வரும் ஷரத்துனா என்ன என்ன அர்த்தம்னு கேட்டால் இந்த மண்கிற வார்த்தைக்கு வந்த பிறகு ரெண்டு வாக்கியம் வரும் அந்த ரெண்டு வாக்கியம் வரும் பொழுது மண்லரை பக்க உன்னை யாராவது அடித்தால் ஆல்வரி அவனை நான் அடிப்பேன் அப்போ யார் யாருங்கிறது யாராவதுன்னு மாறிக்கிறோம் மண்ண்தான் யாருன்றது அர்த்தம் ஷருத்துடைய மண்ணாக இருந்தால் என்ன செஞ்சேன் யாராவதுன்னு மாறிக்கிறோம் அதோட அந்த வினை சூழலை வந்து அந்த ஆளுங்கிற அர்த்தம் சேர்த்துக்கிறோம் அடித்தால் வந்தால் சாப்பிட்டால் போனால் பிடித்தால் என்ன நினைச்சீங்க அந்த ஆளுங்கிற மீனிங் வந்து அடுத்து வரக்கூடிய அந்த வினை சொல்ல சேர்ந்துக்கிறோம் அப்போ மண்கான காணண்ட் ஆகிவிட்டான் மண்கான யாராவது ஆகிவிட்டால் அல்ல யார் ஆகிவிட்டானோ ரெண்டு விதமாக சொல்லலாம் அப்போ காணை என்றால் ஆகிவிட்டான் மண்கானை என்றால் யார் ஆகிவிட்டானோ அல்லது யாராவது ஆகிவிட்டால் அது ஒன்லி ஜிபிரியில ஜிபிரியலுக்கு எதிரியாக யாராவது ஆகிவிட்டால் என்னங்கிற சொல்லணும்ல அது சொல்லப்படலை வேறு விஷயந்தான் சொல்லப்படுது அப்போ ஜிப்ரீலுக்கு எதிரியாக யாராவது ஆகிவிட்டால் அவர் தான் இந்த குரானை உனக்கு இறக்கினார்னா அது பொருந்துதா ஜிப்ரீலுக்கு யார் எதிரியாக இருக்கிறாரோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரெண்டு வாக்கியம் வரணும்ல ஒரு வாக்கியம் இப்படி வந்துருச்சு இன்னொரு வாக்கியம் எப்படி வரணும் அதை அதை முடித்து வைக்கக்கூடிய வகையில் வரணும் ஜிப்ரீலுக்கு யாராவது எதிரியாக இருந்தால் அவரை தண்டிப்பேன் அவர் வந்து மடமையில் இருக்கிறாரு அவர் அறியாமல் இருக்கிறாருன்னு ஏதாவது ஒன்று முடிக்கணும் முடிக்காமல் என்ன செய்யணும் அவருக்கு யார் எதிரியாக இருக்கிறாரோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு பொருத்தமில்லாத ஒரு பதில் பின்னாடி வருது எப்படி இப்போ இன்னஹூ உறுதியாக அவர்தான் நஸ்ஸலஹு இதை இறக்கினார் அலா கல்விக்க உமது உள்ளத்தில் இறக்கினார் பி இதுலாகி அல்லாவுடைய உத்தரவு பிரகாரம் உமது உள்ளத்தில் அவர்தான் இறக்கினார் அப்போ இது ரெண்டும் பொருந்துமா ஜிபிரியலுக்கு யார் எதிரியாக இருக்கிறாரோ அவர் தான் உள்ளத்தில் இறக்கினார்னு சொன்னால் அது ரெண்டுக்கு மேச்சாவலை மேச்சாவலைன்னு என்னென்னு கேட்டால் இது நம்ம சிந்தனைக்கு விளங்கும் என்று சொன்னால் அல்ல நினைஞ்சிரும் அதை சொல்ல மாட்டோம் நமக்கே விளங்கும் அப்போ யார் ஜிபிரியலுக்கு எதிரியாக இருக்கிறீங்களோ அவர்கள் வந்து கெட்டவர்கள் அவர்கள் அறிவியினர்கள் அப்படிங்கிற மறைக்கப்பட்டிருக்கு இந்த இன்னும் கூண்டு வருது அது அல்ல இந்த ரெண்டாவது வாக்கியம் ரெண்டாவது வாக்கியம் எதுன்னு கேட்டால் ஜிபிரியலுக்கு யார் எதிரியாக இருக்கிறார்களோ அவர்கள் அறிவியினர்கள் வச்சுக்கிறேங்க ஏதோ ஒன்று அந்த கருத்துப்பட அது தவறு ஜிபிரியலுக்கு யாராக எதிரியாக இருந்தீர்களே ஆனால் அது தவறு அதில் ஜிபிரியலுக்கு யார் எதிரியாக இருந்தீர்களே ஆனால் அவர்கள் குற்றவாளிகள் ஜிபிர்களுக்கு யாராக அது எதிரியாக இருந்தீர்களே ஆனால் அவர்கள் அறியாதவர்கள் அதை கண்டிக்கிற விதமான ஒரு வாக்கியத்தை நீங்கள் போட்டுக்கிறங்க அது வந்து இங்கே சொல்லப்படலை நம்ம அறிவை கொண்டே அந்த நம்ம விளங்கிக்கிறதுனால அது விட்டுருவான்லாம் இப்போ மண்கான அது மணி ஜிப்ரியில் யார் ஜிபிரியலுக்கு எதிரியாக இருக்கிறீங்களோ அப்படி நின்பாட்டிக்கிறது பேச்சில் இப்படிலாம் வரும் ம எழுத்துல முழுசாக எழுதிடுவோம் நம்ம பிள்ளைகளை மிரட்டுமே நீ பேச்சு கேட்கலன்னு வச்சிக்க அப்படின்னு சொல்லுவோம் என்ன செய்வோன்னு சொல்ல மாட்டோம் வாய் வா அதாவது பேச்சு வளர்க்கிறத சொல்லும் பொழுது இந்த ரெண்டாவது வாக்கியத்தை வந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம் சில இடங்களில் சொல்லுவோம் சில இடங்களில் சொல்ல மாட்டோம் ஒரு ம மகனையும் ஒரு மாணவனை ஆசை வச்சிருக்காரு வீட்டுப்பாளனை செய்யலை அப்படிம்பார் செய்யலைண்டா என்ன செய்யலைன்னா அடிப்பேன் அர்த்தம் சொல்ல மாட்டார் செய்யாமல் நீ வந்து பார் அப்படி அதுதான் சொல்லுவார தவிர அவர் என்ன செய்யணும்னு சொல்ல மாட்டார் இது பேச்சில் ஜாஸ்தி எழுத்துல எழுதுன்னா அப்படி சொல்ல மாட்டோம் நீ வீட்டு பாடம் எழுதாவிட்டால் உன்னை அடிப்பேன் அப்படி தான் எழுதணும் பேச்சில் சொல்லும் என்ன செய்வோம்னு கேட்டால் அந்த தோரணையிலே அதில் பதில் வழங்கிடும் யாராவது ஜிபிரியலுக்கு எதிரியாக இருந்தீங்கன்னு வச்சுக்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது எனக்கு பிடிக்காது இந்த மாதிரி சொல்ல நான் விரும்பலை இப்படி சொல்கிறோம் கண்ணத்துக்கு உரியவன் தப்பானவன் எப்படிங்கிறது அந்த தோரணையில் விளங்கிடும் அதனால் இந்த வார்த்தைக்கு உரிய இந்த ஷரத்துன்னா ஜவாப் வரணும்ல ஷரத்துன்னா என்ன வரணும் யாராவது அடித்தால் இது ஷர்த்து நான் அடிப்பேன் ஜவாபு நீ வந்தால் ஷர்த்து நான் தருவேன் ஜவாபு ஜவாபுன்னா அந்த 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 முடிச்சு வைக்கக்கூடியது சரியா அப்போ யார் ஜிபிர்க்கு எதிரியாக இருக்கிறார்களோ அது ஷரத்து அதை என்ன முடிக்கணும் அது தவறு அப்படின்னு முடிக்கணும் அது இங்கே இல்லை வேறு விஷயத்துக்கு போகுது அப்போ ஜிப்ரேலுக்கு எதிரியாக இருக்கிறவரை என்பதில் வந்து ஷரத்துடைய மண்ணு தான் வந்திருக்கிறது அந்த ஷரத்து மட்டும்தான் இங்கே இருக்கிறது அந்த ஷரத்துக்குரிய ஜவாபு இங்கே இல்லை இல்லைண்டா என்னது அது வந்து தவறுன்ற அவர் சொல்கிறான் தவறு அது எப்படி சொல்கிறான்னு கேட்டால் அவருடைய புகழை சொல்கிறான் பின்னாடி அடுத்து புகழை சொல்லும் பொழுது ஓ அவர் நல்ல அளவில் காட்டப்படுது அப்போ எதிரியாக இருக்கக்கூடாதுன்னு அப்போ அதுக்கு தான் எல்லாம் என்ன செய்கிறான்னா யார் ஜிப்ரீல் எதிரியாக இருந்தேன்னு வச்சுக்க அப்படின்னு நிப்பாட்டிப்பட்டு அவருடைய புகழை சொல்ல ஆரம்பிக்கிறான் அப்போ இந்த இடத்துல என்னென்னு கேட்டால் அந்த மண் என்பதற்கு இரு வாக்கியங்கள் வரணும் சில இடங்களில் பேசும்போது மாத்திரம் சில இடங்களில் இரண்டாவது வாக்கியத்தை சொல்ல மாட்டோம் இந்த எச்சரிக்கை பண்ணும் பொழுது கண்டிக்கும் பொழுது அந்த மாதிரி இடங்களில் என்ன செய்வோம்னு கேட்டால் அந்த தோரணையில் கொண்டு வந்துடுவோம் எவ்வளாச்சும் இதை மீறி நடந்தீங்க அப்படின்னு சொல்லுவோம் மீறி நடந்தால் என்னங்கிற சொல்ல மாட்டோம் அப்போ நான் இவர் என்னமோ செய்வார் நம்மளை மீறி நடந்தோம் என்றால் இவர் தண்டிப்பார் அப்படின்றது அந்த தோரணையில் வணங்கிக்கிறோம் அப்போ இந்த பேச்சு வழக்கில் குரான் பேச்சாக அருளப்பட்ட காரணத்தினால அந்த அந்த துணியில் இதை சொன்னீங்கன்னா அது அர்த்தம் சரியாக வந்துடும் சும்மா எப்படி சொன்னால் வராது யார் ஜிப்ரலுக்கு எதிரியாக இருக்கிறானோ அப்படி அர்த்தம் செய்யக்கூடாது யாராவது ஜிப்ரிலுக்கு எதிரியாக இருந்தீர்களே ஆனால் அப்படியாக்க இந்த துணி இப்போ அது பதில் தேவைப்படாது உங்களுக்கு வழங்கி போயிடும் யாராவது ஜிபிரிலுக்கு எதிரியாக இருந்தாலுங்கிறத அந்த துணியில் நீங்கள் சொன்னால் சும்மா தூங்கி விளைகிற மாதிரி இந்த துணியில் சொன்னால் அது அது என்னென்னு ரிசல்ட்டை தேடுவீங்க யார் ஜிபி யார் ஜிபிர்களுக்கு எதிரியாக இருக்கிறாரோ என்னங்க ஒன்றும் வழங்கலையே மீங்க யார் ஜிபிரளுக்கு எதிரியாக இருக்கிறீர்களோ இப்படின்னா அது வந்து எனக்கு பிடிக்காது நான் ஒத்துக்கிற மாட்டேன் அது தப்பு அந்த அந்த கருத்தை உள்ள அடங்கியிருக்கும் அப்போ இந்த குரானில் வந்து சில இடங்களில் வந்து இந்த பேச்சு வழக்காக இருந்ததுனால பேச்சில் எப்படி சிலதை வந்து சொல்லாமல் அவங்க சிந்தனையின்பால் விட்டு விடுகிறோமோ அப்படி தான் இந்த குரான்லாம் விடப்பட்டிருக்கும் எழுத்தாக இருந்தால் இப்படி இந்த மாதிரி நடையெல்லாம் தப்புண்டிருவாங்க எழுத்து குரான் வந்து பேச்சாக அருளப்பட்டு பிந்தி எழுத்தாக ஆக்கினது எழுத்தாக அருளப்படலை அதனால் வந்து பேச்சாக அருளதுனால அந்த துணியில் அதை சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பதிலை சொல்ல வேண்டிய தேவையில்லை ஜவாபு வந்து நமக்கே விளங்கிடும் அப்போ இங்கே எப்படி சொல்லணும் யார் ஜிபிரிகளுக்கு எதிரியாக இருக்கிறார்களோ அப்படின்னு பாட்டியிருந்தோம் அப்போ எதிரியாக இருக்கிறார்களோ அவங்கள தண்டிப்பு என்னமோ வச்சுக்கிறேங்க அது அல்லாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயங்கிறத சொல்லக்கூடிய எந்த வார்த்தை வேணாலும் போட்டுக்கிறேங்க இது முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அந்த வாக்கியம் ஃபினிஷ் பாதி வாக்கியம் தான் இருக்குது ஆனால் ஃபினிஷ் ஆகிடுச்சு ஃபினிஷ் ஆகுது எப்படி ஆகும் அந்த இன்னொரு இன்னொரு பாதி வாக்கியம் நம்ம சிந்தனையில் விளங்குது சொல்லிட்டு நீங்கள் அவர் இப்போ அவர் யார் தெரியுமா எதிரிங்கிறீல நான் சொல்கிற குரான் ஒட்டுமொத்த குரான் அவர் தானப்போ சொன்னார் நீ என்ன அந்த மூணு கேள்விக்கு சொல்லும் பொழுது இது ஜிப்ரியில் எதிரிங்கிறிய மொத்த குரான் அவர் தான் அவர் வழியா தான் எனக்கு வந்துச்சுன்னு அடிச்சு சொல்லுங்க இவங்க எதிரியாக இருந்தால் நம்ம ஜிப்ரியலேருந்து வரலன்னு மாற்றி பேசணுமா எந்த ஜிபிர நீ எதிரியாக கருதுறியோ அந்த ஜிப்ரியல் தாண்டா குரானே எங்களுக்கு தந்தார் இப்போ என்ன செய்ய போற அந்த ஸ்டைலில் பதில் சொல்ல வச்சிடறோம் அப்போ இன்ன நிச்சயமாக அவர் ஜிப்ரில் நஸ்ஸலஹூ இதை இறக்கினார் இதைனா ஹூண்டா இதை இதைங்கிறது கு தான் சொல்லுது விளங்குறதுனால இதில் அமீர் சொல்லலை நஸ்சலஹூன்னா இதை குரானை இறக்கினார் அலா கல்விக்கு உனது உள்ளத்திலே முகமதே உனது உள்ளத்திலே இறக்கினார் அவராக இறக்கினார் அவராக இறக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது இதுன்னு இல்லா அல்லாவின் கட்டளைப்படி அப்போ இதை கொடுத்துட்டு வா ஒன்றே வருவார் இதை போய் சொல்லிட்டு வா வருவார் அப்போ அல்லாவின் கட்டளை பிரகாரம் உனது உள்ளத்தில் அவர் தான் இதை இறக்கினார் அது இப்போ அப்போ என்ன மேட்டர் இருக்கு இந்த ஆள் இந்த பாதிரி வந்து மூணு விஷயத்தை ஜிபிரல் சொன்னாருங்கும்போது ஜிபிரில் எதிரிங்கிறாரு நீ சொல்லு மூணு மட்டும் இல்லப்பா மொத்த கூறானே தான் வந்துச்சு ஒன்றே மாதிரி நாங்கள் ஜிபிரியில் கருத மாட்டோம் அல்லாவுடைய மடக்குமார்கள் என்ன அவர் தனி அதிகாரம் இருக்கிறவன்னு மாதிரி அதெல்லாம் மடமை அவர் அல்லாஹ் அனுப்பி வச்சே தான் செய்கிறார் அப்போ அல்ல எந்த காரியத்தை செஞ்சாலும் அல்லாவுடைய உத்தரப்படுறாரு தான் செய்கிறார் அதனால் அவரை நாங்கள் வந்து நீ எதிரியாக நினச்சிங்கன்னா நாங்கள் ஆக்க மாட்டோம் ஏன்னிட்டால் ஒட்டு நான் தூதர்னு சொல்கிற அவ்வளோ பிரச்சாரமும் அவருடைய தான் வந்திருக்கிறது அப்படின்னு நல்லா பதில் சொல்கிற சொல்கிறோம் ஃபைன்னூ அவர் நஸ்ஸலஹு இதை இறக்கினார் அலா கல்வி உமது உள்ளத்தில் முகமதே அந்த கங்கிறது முகமதை குறிக்கும் உமது உள்ளத்தில் இறக்கினார் இது அல்லாவின் உத்தரவு பிரகாரம் இதுன்னா இதுனுங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது பர்மிஷன் ஒரு அர்த்தம் இருக்குது அனுமதி கட்டளைன்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது அப்போ கட்டளைன்னா சொன்ன சொன்ன பிறகு செஞ்சால் கட்டளை நம்மள வழியே போய் கேட்டு சொன்னால் அது அனுமதி அனுமதின்னு சொன்னால் நம்ம கேட்கணும் நான் உடனே கொடுத்துட்டு வரவா ஆ சரி இது அனுமதி நம்ம கேட்காமல் இருக்கும்போது இதை கொடுத்துட்டு வான்னா கட்டளை அப்போ இந்த இதுனுங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது அனுமதியை கொண்டுட்டாலும் அர்த்தம் செய்யலாம் கட்டளை அர்த்தம் செய்யலாம் ஆனால் அல்லாவுடைய விஷயத்தில் வந்து அனுமதிட்டு அர்த்தம் செய் செய்ய இயலாது அனுமதினு செஞ்சிங்கன்னா ஜிபிரியில் அவராக டிசைட் பண்ணி அப்போ இன்றைக்கி இந்த வசனத்தை நான் கொடுத்துட்டு வரட்டுமான்னு இவங்க கேட்குற மாதிரிங்க சரின்னு நல்லா சொல்கிற மாதிரி வருது அப்படி முடிவெடுக்கிற அதிகாரம் அவங்களுக்கு கொடுக்கப்படவே இல்லை ஏன்னு கேட்டால் எஸ்பி கூனஹோபில் கவுலி மலக்குமார்கள் அல்லாவை முந்தி பேச மாட்டார்கள் ஒகும்பி அம்ரிஹி யாமலோன் அவனுடைய கட்டளை பிரகாரமே செயல்படுவார்கள் இருக்கிறதுனால இந்த மாதிரி இடங்களில் வந்து இதுனுக்கு வந்து கட்டளை என்ன அர்த்தம் செய்யணும் அல்லாவுடைய அனுமதியை கொண்டுன்னு சொல்லக்கூடாது அனுமதியை கொண்டுன்னு சொன்னால் அந்த வசனத்தை இறக்கிற முடிவு அவர் எடுக்கிறார் எடுத்துட்டு உதாரணமாக குல்கோல்லா சூறாவை சொல்ல வர்றான்னு வைங்களேன் அவராக சொல்லணும்னு முடிவு எடுத்துட்டு அல்லாட்ட போய் இறைவா இந்த குல்கோலா சூறாவை நான் இன்றைக்கி கொண்டு கொடுத்துட்டு வருவான்னு கேட்குறது சரி கொடுத்துட்டு வா அப்படி நடந்தால் அது அனுமதி இவர் சும்மா தான் இருக்கணும் பிரீல் இந்தா இந்த சூறா இன்றைக்கி கொடுத்துட்டு வா இது கட்டளை அப்போ இவராக இவராக முடிவெடுத்து கேட்டார்னா ப அனுமதி இவருக்கு முடிவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை முடிவே அங்கேருந்து தான் வருது அதுக்கு பேர் கட்டளை அப்போ அல்லாவுடைய குரான் வந்ததெல்லாம் அனுமதியை கொண்டு வந்ததா கட்டளை கொண்டு வந்ததா எல்லாம் கட்டளை தான் அவராக முடிவெடுத்து கொண்டாலும் இதை இன்றைக்கி சொல்லுவோமா இன்றைக்கி அதை சொல்லுவோமான்னு கேட்டு அதுக்கப்புறம் அல்லா ஓகேன்னு சொல்லி அப்படிலாம் செய்ய மாட்டாங்க மலக்குகளுக்கு அப்படியான அதிகாரத்தை எல்லாம் கொடுக்கலை அதனால் இதுன்னு என்பதற்கு வந்து அனுமதிங்கிற அர்த்தம் இருக்குது கட்டளைங்கிற அர்த்தம் இருக்குது இங்கே கட்டளை தான் பொருந்தோம் அப்போ நஜோ அல்லா கல்விக்க உமது உள்ளத்தில் அவர் இறக்கினார் இது அல்லாஹ்வின் அல்லாவின் ஆர்டர் படி தான் இறக்குறார் அல்லா தான் சொல்லுவான் ஒன்று ஒன்றையாக அவர் இறக்குவார் இந்த ஆள் வந்துக்கிட்டு மூணு விஷயத்துக்கு ஏஜி பேரு எதிரிங்கிறாரு மொத்த குரான் அவர்கிட்ட என்ன போவது அல்லாஹ் உத்தரவை போட்டு அனுப்புகிறான் நாங்கள் உன்னை மாதிரி நாங்கள் அவர் பிரித்து பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல சொல்லப்படுது அதுவும் வந்து எப்படிப்பட்ட நிலையில் இறக்குறாரு முசத்திய கண் உண்மைப்படுத்தக்கூடிய நிலையில் சத்த கண்ணா உண்மைப்படுத்தினான் இஸ்முல்ஃபாயில் முசத்திகுன் அதை ஹாலாக கொடுத்தோம்னா நசப்பு செய்யணும் கண் அந்த நிலையில் இந்த நிலையில்னு சொல்லுவோம்ல அப்படி ஒரு வார்த்தையை போட்டோம்னா அதுக்கு நசப்பு செஞ்சிருவாங்க கண் உண்மைப்படுத்தக்கூடிய நிலையில் லிமா பைன எதைகி இந்த பைனை மாபைனை எதைகிக்கு முன்னாடி அர்த்தம் சொல்லிட்டோம் கைக்கு முன்னால் அர்த்தம்னா அந்த அர்த்தம் கிடையாது முன்னால் பொதுவாக முன்னால் அர்த்தம் லிமா பைன எதைகின்னா முன்னால் உள்ளதை இதனுடைய சொல்லுடைய அசல் அசல் என்ன ஏன் இந்த பைன எதைங்கிறது வந்து கைக்கு முன்னால்னு சொல்கிறாங்க அது எப்படி முன்னாள்ங்கிறதுக்கு மாறுனுச்சுங்கிறது எல்லாம் முன்பு ஒரு தடவை இணைஞ்சிருக்குறோம் இதிலே விளக்கியிருக்கிறோம் அதனால் இப்போதைக்கு அந்த அர்த்தத்தை மட்டும் வச்சுக்கிறோம் முசத்திகன் உண்மைப்படுத்தக்கூடிய நிலையில் லிமா பைன எதைஹி இதற்கு இதற்குன்னா அந்த வேதத்துக்கு இந்த குரானுக்கு முன்னால் உள்ளது இருக்குல்ல தவரா திஞ்சியில் அதை மெய்ப்படுத்தக்கூடிய நிலையில் அல்லாவுடைய கட்டளை பிரகாரம் உன்னுடைய உள்ளத்தில் அவர் தான் இறக்கினார் இங்கே அர்த்தம் அர்த்தஞ்சன் ரிவர்சில் செய்யணும் எப்படி லிமா பைன எதைஹி அவருக்கு அதற்கு ஹீங்கிறது அந்த குரான் அதற்கு முன்னால் உள்ளதை முசத்திகன் உண்மைப்படுத்தக்கூடிய நிலையில் பி இதனில்லாஹி அல்லாவின் கட்டளைப்படி அலா கல்விக்கு உமது உள்ளத்தில் நஸலஹூ இதை இறக்கினார்ஹூ அவர் அப்போ அர்த்தம் செய்யும்போது இங்கே ரிவர்ஸ்லேருந்து பண்ணி பாருங்கள் லிமா பயனை ஏதை இங்கும் போது அர்த்தம் செய்யுங்க இதற்கு முன்னால் உள்ளது இதுன்றது குரான் இதற்கு முன்னால் உள்ளதுங்கிறது தவறாத்து இஞ்சில் அந்த வேதங்கள் இதற்கு முந்தைய வேதங்களை முசத்திகன் உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் நிலையில் அல்லாவின் கட்டளைப்படி ரிவர்ஸ் அர்த்தம் செய்கிறேன் அல்லாவின் கட்டளைப்படி உமது உள்ளத்தில் இதை அவர் இறக்கினார் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த முதல் வாசகம் ஜிப்ரீலுக்கு யார் எதிரியாக இருக்கிறீர்களோ அப்படி நிற்கிது அதுக்கு மேட்சாக இந்த பதில் இல்லை பதில் எப்படி இருக்கிறது அந்த ஜிப்ரீல் தான்ப்போ உனக்கு குரானே தந்தவர் அது அவரை போய் எதிரிங்கிறாங்க அப்படிங்கிறது வரும் பொழுது அப்போ அந்த முதல் வாக்கியத்துக்குரிய ஜவாபு வந்து நம்ம அந்த தோரணையில் விளங்கி போயிடுது யார் ஜிபிரியலுக்கு எதிரியாக இருக்கிறார்களோ நாங்கள் எதிரியாக இருக்க மாட்டோம் அப்படின்னு கூட வச்சுக்கிடலாம் நீ ஜிபுக்கு எதிராக இருந்துட்டு போ நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம் அப்படின்றத கூட நீங்கள் அந்த இடத்துல மறைக்கப்பட்டிருக்கில்ல மறைக்கப்பட்ட வாசகம் எதை வேண்டாலும் வச்சிக்கலாம் பொருத்தமாக இருந்தால் சேர்தான் அப்போ மண்கான அதுவும் இல்லை ஜிபிரியில் ஜிபிரியிலுக்கு ஏறாக எதிரியாக இருந்தால் அது தவறு ஜிபிரியிலுக்கு ஏறாக எதிரியாக இருந்தால் அதுக்கு தண்டனை உண்டு ஜிபிரியிலுக்கு யாராக எதிரியாக இருந்தால் அது அறியாமை ஜிபிரிலுக்கு யாராக எதிரியாக இருந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம் நீ வேண்டாம் இருந்துட்டு போ அப்படி ஏதாவது வச்சுக்கலாம் இந்த நாங்கள் எதிரியாக இருக்க மாட்டோங்கிறது இன்னும் நல்ல பொருத்தமாக இருக்கும் ஜிப்ரிகளுக்கு யாராவது எதிரியாக இருந்தீர்களே ஆனால் நாங்கள் எதிரியாக இருக்க மாட்டோம் சொல்லப்படாமல் வழங்குது ஏன் நாங்கள் எதிரியாக இருக்க மாட்டோம் அவர் தான் குரானே எங்களுக்கு தந்திருக்கிறார் அல்லாவுடைய கட்டளை பிரகாரம் ஃபைனுஹு அவர் தான் நசலஹு இந்த வேதத்தை வந்து இறக்கினார் அல்லா கல்விக்க உமது உள்ளத்தில் இறக்கினாரு பிதினில்லாஹி அல்லாவின் ஆர்டர் படி கட்டளைப்படி இறக்கினார் முசத்திகன் உண்மைப்படுத்தக்கூடிய நிலையில் லிமாபைன எதைஹி இதற்கு முன்னால் உள்ளதை அதாவது குற தௌரா இஞ்சியிலை தபூரை உண்மைப்படுத்தக்கூடிய நிலையில் வந்து இவர் தான் அந்த தான் அல்லாவுடைய கட்டளைப்படி இந்த வேதத்தை உனக்கு இறக்குனார் அதனால் நீ வேண்டாம் ஜிபிரில் எதிரியாக்கிட்டு போ நாங்கள் எதிரியாக்க மாட்டோம் அப்படின்ற அந்த கருத்தில் வருது இதனுடைய தொடர்ச்சியாக மேலும் அவருடைய தன்மை ரெண்டு மூணு சொல்லப்படுது அது அடுத்த வாரம் பார்ப்போம்